பாத்தித்திய மகிமா பாதி விரத்தியம் பதி பதிவிரம் பாத்தி விரத்தியம் சோ வந்து பதிக்கு சேவை புரியறதுங்கிறது தான் விரதமா அதனுடைய பாவம் விரத்தியம் இது பத்னி விரத்தியம் நம்ம ஏதாவது மாத்திக்கலாமாங்கிற ஒண்ணு இந்த காலத்துக்கு அதனுடைய மகிமை சோ மெயினா இது வந்து புராண இத்திஹாசத்துல இருந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொடுக்க போற சோ அத படிச்சுடுவோம் ஒரு

ஆஹா இத்தியாதைய பீப்புள் பகவக நிறைய பேரு பதிவிரத்தைகள் லோக லோகோத்தரம் ஸ்வீயம் மகிமானம் உலகத்தை மீறின தன்னுடைய மகிமாவை காண்பித்தார்கள் பிரதர்ஷயத்தி பிரதர்ஷி பிராதர்ஷயன்னு இது வந்து லங்லகாரஹா பிராதர்ஷயன் பிரதர்ஷயத்தியினுடைய இது

கதா புராணக்கான மதிமதாம் சரியா புராணத்தை புராண கதைகளை பரிசீலகானாம் பரிசீலனை செய்யும் அதாவது அனலைஸ் பண்ணக்கூடிய மதிமதாம் இன்டெலிஜென்ட் பீப்புள் அவ பண்டிதர்களுக்கு அஜாத்த ஜாபனம் நபதி அறியாததை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்காது அப்படின்னா தெரிஞ்சதுதான் தான் ஏற்கனவே தெரிஞ்சதுதான் இப்படி கஷ்டப்படுறாரு அவர் ரெண்டு கஷ்டப்படுறா போட்டு சொல்றேயே கொஞ்சம் எப்பவும் அது எல்லாருக்கும் தெரியும்னு ஒரு லைன் போட்டுடலாம் ஓகே அனசூ அனசூயா சுவபாதி பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரான் பாலக பாலானு பாலான அகார்ஷீத் இ கதா பிரக்கியாத்தவே தாதா ஏவ் அனசூயா அனசூயா என்ன சுவ பாதிவிரத்தேன தன்னுடைய பதிவ்ரதா மகிமையினால பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவாய் எல் மூணு பேர்களையும் பாலானு குழந்தைகளாக அகார்ஷித் செய்தாள் சோ அகார்ஷித்ங்கிறது லுங் லகாரா அபூத்ஷித் இது கதா ஏவ அது தெரிஞ்சது தானே சீதாயா மஹிம் மகிம் மகிமாத்திய மகிமா அந்த எப்பவுமே ஏன்னா அது பாவம் இல்லையா பாவம் அதனால வந்து உங்களுக்கு தீர்க்கமாயிடும் சரி அவர் வந்து சீத்தையுடைய பாத்திவிரத்தியம் பாத்திவிர விரத தன்மை அதோட மகிம் மகிம்னையால மகிமாவால லங்கா லங்கையை லங்கையை தக்தவதி எரிச்சா எப்படின்னா ஹனுமத்தன் ஹனுமத் மூலமா ஹனுமத் இல்ல ஹனுமதா வாலே ஆஞ்சநேயருடைய வாலுடைய அவருடைய அந்த வால் இருக்கு டெய்ல் அதுல ஏகசியாபி லோம்னக தாகா ந ஆசீத்து ஒரு முடியனுடைய எரித்தல் கூட இல்ல அவருடைய வால்ல ஏன்னா குரங்கு இல்லையா குரங்கு ஜாத்தின்னா நிறைய முடி முடி இருக்குமோ இல்லையோ அந்த ஒரு ரோமம் ரோம் ரோம லோம ரெண்டுமே கேசம்தான் அது வந்து நகாராந்தம் சோ லோம்னஹா ஷஷ்டி விபக்தி ஏகசியாப்பி லோம்னகா தாகா ந ஆசீத்து அத வந்து எரிக்கல

பாதிவிரத்திய மகிம்னா தன்னுடைய பதிவிரத்த மகிமையினால ரித்விஜகா பிராமணசிய ரித்விக்கான ஒரு பிராமணனுடைய ஹிருதயத்தில் ஏற்பட்ட ஹிருதய ஆவிர் பூதம் ஹிருதயே ஆவிர் பூதம் ஹிருத ஆர்வூதம் சமாசமங்க சோ ஹிருதயத்தில் ஏற்பட்ட மதன விகாரம் மன்மத விகாரம் காம ஒரு ஆசை ஒரு ரித்விக்குக்கு வந்து ஒரு பிராமணனுக்கு மனசுல வந்து ஒரு காம ஆசை ஏற்பட்டுது அது வந்து இவ தன்னுடைய பதி மகிமையினால அவ போக்கினா அப அபாஷீத் அபகரோதி விளக்கரா கார் ஷீத் அகேன் இது வந்து லுங்லகாரகா விளக்கினாள் என்ற இந்த கதை காண்பிக்கிறது பிரகடயதி ஒரு யாகம் பண்றச்சே நாலு பேர் உண்டு ரித்விக் ஹோதா உத்காதா ஹோத்தா பர்சன் கரெக்டா ஞாபகம் உத்காத்தாங்க சாமவேதி

ரகு ரகுன நாம ரகுஹு நாம Maharaja ஆசித் புரா किला எல்லാർக்கும் தெரியும் இல்லையா முன்னாடி சூரிய வம்சத்துல ரகுனு ஒரு Maharaja இருந்தார் சஹ சர்வ சர்வ ஸ்வதக்ஷிணம் சர்வஸ்வ தக்ஷிணம் ஓ சர்வஸ்வ தக்ஷிணம் विश्वஜித் நாமகம் विश्वஜித் நாமகம் ஒரு யாகம் அதுல வந்து யாகம் பண்ணா என்னன்னா தட்சிணையா தன்னுடைய தன்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தனத்தையும் கொடுக்கணும்னு பேரு சர்வஸ்வம் சர்வம் எது ஸ்வம் வித்தியதே தத்து தன்னுதுன்னு தன்னை சேர்ந்ததுன்னு என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனத்தையும் தட்சணையா கொடுத்துடணும்னு பேரு அதனால்தான் கௌத்சர் கௌச பிரபேதே வரதந்து சிஷியான்னு வரதந்து முனிவர்னுடைய சிஷியர் கௌத்சர் அங்க வந்து நிக்கரிச்சு மண்பாண்டத்துல வந்து அவர் அர்க்கியம் கொடுக்க வந்தாராம் வச்சுண்டு நின்னு இருந்தாராம் ரகு அப்போ கௌத்சர் வந்து எங்க குரு வந்து ஏதோ எத்தனையோ சதுர்விம்சதி கோட்டி சுவர்ணம் கேட்கிறார் நீ வந்து ஒரு மிருத்பாண்டத்தை பிடிச்சு நின்னுட்டு இருக்கேன் நான் எப்படி உங்ககிட்ட கேக்குறது

ஓ கோடுவரணும் ருத் விஜஹா அவர்தந்த அந்த யாகத்தில் பிரம்மவர்ச்சச சம்பன்னா அப்படின்னா பிரம்மவர்ச்சசன வர்ச்சசனா ஆஹ் வர்ச்சஸ்னா வந்து தேஜஸ்ஸுன்னு அர்த்தம் சோ பிரம்ம தேஜஸ்ஸுங்கிறது வந்து ஒருத்தர் யாகம் பண்றச்சு அவளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தேஜஸ் அதுக்கு வந்து பிரம்மவர்ச்சஸ்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த பிரம்மன குறிச்சு தானே அவ வந்து தியானம் பண்ணனும்னு பேரு அதுக்கு வந்து பிரம்ம வ தேஜஸ்

அந்த மாதிரி குறையறமா குறையற விவரண வதன அந்த மாதிரி ஏதோ ஒரு சோ விவரணமுருச்சு உங்களுக்கு வந்து தேஜசே இல்லாத ஒரு பொலிவு அற்ற ஒரு முகமாக இருந்தது விவர்ணம்னா வர்ணங்கள் இல்லாத பொலிவற்ற ஒரு வதனமாக ஆலட்சிய பார்த்து விட்டு ராஜா என்ன காரணம்னு கேட்டான் தசிய ஹேத்தும் ஓகே அந்த அந்த சோபி சோபி பிரம் பிராமண

தவ மனோஜ விக்கார சமபூவ சமபூவம் அகம் ஏவம் விவரணவதனி சோ லோகோத்தர லோகத்துக்குள்ள அதெல்லாம் தாண்டி அந்த பொலிவு அழகு லாவண்யவத்தியாம் ரொம்ப அழகான உங்களுடைய பத்னியை பத்னியிடம் ஏழாவது விபக்தி இல்லையா சப்தமி விபக்தி மனைவியிடத்தில் ஏற்பட்டு விட்டது நான் உபஜாத மனோஜ விகார ஏற்பட்ட காம விகாரத்தை கொண்டவனாக நான் ஆனேன் சமபூவம் அபூவம் அபூத் அபூதம் அபூவன்னு அபூஹூ அபூதம் அபூத்த அபூவம் சோ அதே அந்த லுங் லகாரத்தினுடையது சம்ங்கற உபசர்க்கம் சேர்ந்திருக்கு சோ சமபூவம் ம் சம எல்லாத்தையும் ஞாபகம் இந்த இந்த லங் லிங் தான் கொஞ்சம் லுங் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எனக்கு நான் படிக்கவே இல்ல அதனால சரி ஓகே ததோ ராஜா ரகு ததபிலாஷானுசாரேண அனுசாரேண ஸ்வபத்னீம் தஸ்யை ப்ராயச்சத்

அமுஷ்ய பிராமணஸ்ய ஓகே சோ அந்த இந்த அந்த பிராமணருக்கு சோ அமுஷ்ய வேத விதா போட்டுக்கோங்க சோ வேத வேதத்தை அறிந்தவர் வேத விதா ஷஷ்டி விபக்தி வேதத்தை அறிந்த இந்த பிராமணருக்கு தும் பாரியா பவ நீ பாரியா இரு ன்னு சொல்லு தைரியம் குடுக்கலாம் என்ன தைரியத்துல கொடுக்கலாம் கேக்க வேண்டாமா பொண்ணு எல்லாம் பார்த்திபிரத்தினு சொன்னகோ ஆஹ்

கணவனுடைய ஆக்யத்தை அனுசருத்திய அனுசரிச்சு ரித்வி அவருடைய அந்த பிராமணனுடைய பார்ஷ்வம்னா பின்னாடி இல்ல பார்ஷ்வம்னா பக்கம் சமீபம் சமீபம் பார்சம்னா சைடுன்னு சொல்லலாம் ஆஹ் சமீபம்னு சொல்லலாம் அவருக்கு பக்கத்துல உபகதவதி நெருங்கினாள் நெருங்கினாள் ஹம்

அங்க விகாரக அபகத இருக்க முடியாது அனங்கதான் இருக்கணும் ஓகே இது புரியல எனக்கு ஆகதாயாம் சம் பார்ஷ்வே சத்ய பிராமண அவ வந்து இருக்கிறவளை ஆகத்தாயாம் இது பேரன்னா ஷானச்சொத்து மாதிரி ஆகத்தாயாம் ஆகத்தாயாம் சஸ்யாம் இல்ல அந்த இடத்துல சத்தியாம் சப்தமி போட்டுக்கோங்க அவள் ஆகத்தைய சத்தின் புல்லிங்கத்துக்கு சொல்றோம் அந்த மாதிரி ஆகத்தாயாம் சத்தியம் அவள் வந்த பொழுது அதாவது தன் அருகில் வந்த பொழுது உடனே பிராமணனுக்கு என்ன எடுத்து அபகதானங்க போட்டுக்கோங்க அதை அபக அனங்கிறது வந்து அங்கங்கள் எவனுக்கு கிடையாதோ அவன் தான் வந்து மன்மதன் மன்மதனை எரிச்சதுனால மன்மதனுக்கு வந்து அனங்ககான்னு பேரு அங்கங்கள் கிடையாதுன்னு சோ மன்மத விகாரமானது போயிடுதுங்கிற இவ வந்து இப்படி அதாவது தனக்கு வந்து அவளிடத்துல ஆசை இருந்தது இந்த பிராமணருக்கு அவர் கேட்டார் இந்த மாதிரி அதனாலதான் என்னுடைய முகம் இப்படி வாடி இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கே உன்னுடைய மனைவியின் இடத்துல அப்படின்னு சொல்றான் ரகு உடனே இந்தாங்கிறான் அவளும் கிட்ட நெருங்கின உடனே இவனுக்கு வந்து என்னடா பண்றதுன்னு தெரியல இது நடக்கும்னு அவன் யோசிக்கல அதனால அவனுக்கு சட்டுன்னு அவன் மனசுல இருந்த அந்த அனங்க விகாரகா இவளுடைய ஒரு பாத்திபுரத்தியத்தை பார்த்துட்டு அவளும் இப்படி வந்துட்டாளேன்னு நினைச்சுண்டு இவனுக்கு வந்து அந்த இது போயிடுத்து அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த காமம் விகாரமானது போயிடுத்து அபகதா ஓகே பிரசீதேதி நீப்ப பிரசீத பிரசீதனா நீ வந்து சந்தோஷமாட பீ ப்ளீஸ் சொல்லி தசியாக சரணயோஹோ அவளுடைய கால்களில் அந்த மனைவி ரகுவுனுடைய மனைவி இருக்காலே அவளோட கால்ல யூ பீ ப்ளீஸ் சொல்லி என்ன மன்னிச்சுடுங்கிற மாதிரி நீ வந்து சந்தோஷமா இம் பேர்ல கோச்சுகாதான்னு சொல்லி கால்ல விழறான் நீப்ப பார்த்த விழுந்தான் ஓகே аваதித் ஜனனி च स्वणं जननी कुपि ओ अम्मा देवस्या एव महाराजस्य रघोत्स रघोः त्वं पत्नी समेषाम् पूजनीया च अतः रघुमहाराजस्य राजस्यैव पार्श्वे त्वं திருஷா இது ரொம்ப பெரிய சென்டென்ஸ் ஓகே சொன்ன ஜனனி அம்மா தேவசியா

ஆஹ் எங்க எல்லோருக்கும் சமேஷாம்னா சர்வேஷாம்னு அர்த்தம் சோ சர்வேஷாம் துவம் எவ பூஜனியா நீ வந்து எங்களால் பூஜிக்க தகுந்த கர்மணி எங்களுக்கு நீ வந்து பூஜிக்க தகுந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவள் ஓ சரியா அதனால ரகு மகாராஜ உம் அவர் பக்கத்துலயே நீ போ திருப்பி உ நீ உஷ்காரு துவம் உபாவிஷ உபவிஷ அதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ட் எப்படின்னா த்ரிஷா விலோக்கிய உபவிஷ சோ இந்த உபவிஷங்கிறது தான் கடைசியில எண்டிங் அது தொம் உபவிஷா நீ போய் ரகு மகாராஜன் பக்கத்துல நீ உட்காருங்கிறது எண்டிங் அதுக்கு முன்னாடி இந்த விலோக்கியங்கிறது அங்க வரணும் சோ சர்வானாஸ்மானு எங்க எல்லோரையும் வாத்சல்ய பரிபூர்ணயா திருஷா வாத்சல்யத்தினால அப்படியே ததும்பி இருக்கக்கூடிய கண் பார்வையுடன் விலோக்கிய பார்த்து விட்டு எங்களை எல்லோரையும் ஒரு வாத்சல்யத்துடன் பார்த்து விட்டு நீ வந்து ரகுமகாராஜா பக்கத்துலயே உட்காந்துக்கோமா அப்படின்னு அம்மான்னு அட்ரஸ் பண்றாரு ஓ வா எதா புனக பதிவிரதாசக

பதிம் மகாராஜம் உபகந்தும் உபசக்ரமே மகாராஜாவை நெருங்குவதற்காக உபசக்ரமே ஆரம்பித்தாள் அப்போ ராஜா ரகு சொன்னார் என்ன சொன்னார் என்ன சொன்ன மகாபிராமண ரித்விஜ ரித்விஜகா பார்ஷ்வே மகாபிராமண பெரிய பிராமணரான ரித்விக்கான அவருடைய பாரியா பவதி நீ வந்து அவளுடைய பாரியா அதனால ஹே பதினே உபவேஷ்டும் அர்ஹா

அவலோகயந்தி அவலோகயந்தி தஸ்தவ் ஓகே சோ இவளும் விட்டான் அவனும் விட்டான் அவன் பிராமணனும் எடுத்துக்கல இவனும் விட்டுட்டாங்கறதுனால ச அவள் குரு வசிஷ்டருடைய முகத்தை பார்த்து பார்த்து கொண்டே நின்றாள் கொண்டே நின்றாள் தஸ்தவ் அப்படின்னு இது லிட் உம் மஹர்ஷி வசிஷ்ட உபவேஷய தேவீம்னீம் உபவேஷயம் ஆதிதேஷ் உன் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோ உபவேஷய பக்கத்துல என்று ராஜாவுக்கு ஆதேசம் செய்தார் சரி மகாராஜ ரகு பூர்வமேவ பிராமணாய ருத்விகிஜ் ரித் விஜே பிரதத்தா கதம் இவன் க அஹே சோ மகாராஜ முன்னாடியே பூர்வமே இந்த பிராமணனுக்கு ரித்விக்கு கொடுக்கப்பட்ட இந்த இவளை கொடுக்கப்பட்ட இவளை என்னால் கொடுக்கப்பட்ட இவளை கத்தம் எப்படி இப்பொழுது பாரியா பாரியாவாக நான் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறதுக்கு அருகதை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி அருகதை உடையவளாக ஆவோ ஆகும் ஏற்கனவே நான் அவளுக்கு கொடுத்தாச்சு

வஸ்து வேண்டப்பட்ட வத்தியர்பிய வந்து கொடுத்து விட்டு திருப்பியும் ஹியூமன் பீயிங் எப்படி வஸ்து தெரியல தெரியல ஓகே அத்த பகவதம் கதம் பரிபாலனீயம் இது நியாயத்தை மையா இது ராஜா வசிஷ்டம் இங்க வசிஷ்டரை சொல்ற சோ வசிஷ்டர் பகவான தங்களுடைய வாக்கியத்தை கதம் பரிபாலனியம் எவ்வாறு என்னால் பரிபாலிக்கப்பட வேண்டும் என்று தெரியலையேன்னு ராஜா வசிஷ்டரிடம் கூறுகிறார் கூறினார் अनन्तरं गुरुः वसिष्ठः प्राह चुन्नर् राजन् देवी, देवी महापतिव्रता पतिव्रत् अत अत एव एतस्याः सान्निध्यवशादेव सान्निध्यवशादेव ऋत्विजो ब्राह्मणस्य मनसि संलग्नं संलग्नकामविकारः संलग्न அபக அத்தையவ ஆகையினால் ஏதஸ்யாக சாநித்திய வசாத்து இவளுடைய சந்நிதியினால அந்த சாநித்தியம்ங்கிறது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிரசன்ஸ் இவளுடைய பிரசன்ஸ்னாலதான் அவனுடைய மனசுல இருக்கிற அந்த காம விகாரம்ங்கிறது போய்டுது முழுமையாக சோ சம்லக்னாங்கிறச்ச இங்க அட்டாச்சுன்னு அர்த்தம் சோ பிராமணருடைய மனதில் ஓட்டி கொண்டிருந்த அப்படியே பிடிப்போட இருந்த காம விகாரம்ங்கிறது சர்வகா அபி முழுமையாக அபகதா விலகி விட்டதாம் கன்ஸ்ட்ரக்ட் அழகா இருக்கு சென்டென்ஸ் அழகா இருக்கு அந்த சென்டென்ஸ் சச்ச பிராமணக சக ச பிராமணக அந்திராணன் பிறகு தாபத்துடன் இருப்பதனால் யூ ரிக்ரெட் யுவர் ओन ஆக்ஷன்ஸ் அண்ட் யூ ஃபீல் சாரோ ஃபார் தி ஆக்சன்ஸ் லேட்டர் இல்லையா அதுதானே ரிகிரட்ங்கறோம் சோ அதுதான் பச்சாதாபம் சோ பச்சாத தப்தஹ பிராமணஹ தி ரிகிரெட்புல் பிராமன்

அந்த உபகத பிரம்ம வர்ச்சசே திருப்பி போய்விட்ட பிரம்ம வர்ச்சசே உபகதன அடைந்ததுன்னு அர்த்தம் மறுபடியும் அடைந்த பிரம்ம வர்ச்சசை உடைய அந்த ரித்விக் பிராமணனால் மாத்ரு புத்தியா விலோக்கியமானா அம்மாங்கிற ஒரு நினைப்புடன் பார்க்கப்பட்ட இயம் உன்னுடைய மனைவி துவையா உன்னால் அவசியம் உபவேசனியா பார்ஷ்வே உன் பக்கத்துல நீ உக்காத்தி வச்சுக்கணும் ரகு மகாராஜ ஸ்வபார்ஷ்வோபவிஷ்டையா பத்னியா சாகம் சர்வஸ்வ தட்சிணம் விஸ்வஜித் யாகம் சமயக் பரிசமாபிய வேதவிதாம் பிராமணானாம் ஆஷீபிஹி அசாதாரணம் மகத்வம் உபகத வம்சகர் வம்சகர்த்தேதி மகா மகா மகாத்மபிகி பரிய பரிய கீர்த்தியதே பரிய கீர்த்தியதான் இருக்கணும் இல்லைன்னா பரிகீர்த்தியதேன்னு இருக்கணும் பரி ஆமா பரிகீர்த்தியதே இருக்கணும் ஓகே சரி பரிகீர்த்தியத்தை ஓட நிறுத்திக்கணும் அது இந்த பரியங்கறது வேண்டாம் அது வந்து பரிய பிரசன்ட் பரிகீர்த்தியத்தை சோ போதும் பிரசன்டன்ஸ்லாஜா ரகுவானவர் ஸ்வபார்ஷ்வ ப உபவிஷ்டயா பத்னியா தன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் பத்னியுடன் கூட பத்னியா சாகம் சர்வஸ்வ தக்ஷணம் விஸ்வஜித் தியாகம் சமயக்கு பரிசமாபிய சர்வஸ்வம் தட்சிணமாக வைத்திருக்கும் அந்த விஸ்வஜித்துங்கிற யாகத்தை நன்கு முடித்து வேதவிதாம் பிராமணானி வேதவித்தான வேதத்தை அறிந்த பிராமணர்களின் ஆசீர்வாதங்களினால் அசாதாரணம் மகத்துவம் உபகதக ஒரு அன்காமன் சாதாரணம்னா வெரி காமன் சோ ஒரு அன்காமன் மகத்துவம் ஒரு கிரேட்னஸ் ஒரு மகிமையை அடைந்து பெற்று உபகதா வம்சகர்த்தா ஒரு வம்சத்தை செய்தவர் என்று இது ரகு வம்சம்னு பேர் இல்லையோ திலீப வம்சம் யாரும் இல்ல தர்சரத வம்சம்னு சொல்றது இல்ல ராம வம்சம் ரகு வம்சம்ங்கிற ஒரு பேரு வர்ற அளவுக்கு மகாத்மபிகி பரிகீர்த்தியத்தே பெரியோர்களால போற்றப்படுகிறார் மனைவிய வஸ்துவா பார்த்தவர்கெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ரகு பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுல எந்த வயசுல எவ்வளவு படிக்கணுமோ அது அத்தனையும் படிச்சு ஒரு அசாதாரணமான கிங்டம் ஆண்டு இது மாதிரி லைக் ஏன்னா பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேல கரெக்டா வந்து ஐ ஹர்ட் ஹி வென்ட் டு த ஃபாரஸ்ட் ஃபார் டூயிங் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி ஆமா அதுக்கப்புறம் அவர் யோகேனா தன்னுடைய யோகத்தினால அவருடைய சரீரத்தை விட்டவர் ரகு என்ன ஆயிடுறதுன்னா இல்ல இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுவான்னா யுக தர்மம்னு ஒண்ணு சொல்லிடுவா அது வந்து இட் இஸ் நாட் அது ஒரு பெரிய அம்பிரல்லா மாதிரி அதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுருவா அந்தந்த யுகத்துக்கு ஏத்த மாதிரி என்ன தர்மமோ அதை பண்ணான்னுட்டும் இன்னொன்னு ஒரு ஒரு ராஜாவா இருக்கிறவன் அவனுடைய டியூட்டி என்ன வாஸ் சோ அந்த மாதிரி அந்த ராஜ தர்மம் மனுஷர்ம ஒரு போராட்டம் ஏற்படுற ஒரு ராஜ தர்மம் இந்த இடத்துல அவன் வந்து தானம் கொடுக்கிறவன் சர்வஸ்வம் தன்னை அண்டி இருக்கக்கூடிய எல்லாமே தனக்கு டிபெண்டா இருக்கக்கூடிய அத்தனத்துக்கும் பேர்ல அவனுக்கு அதிகாரம் உண்டு அவன் கொடுக்கலாம் அதுதான் அந்த காலத்தினுடைய ஒரு தர்மம் தர்மசூத்திரம் பார்த்தோம்னா தர்மசாஸ்திரம் அதுதான் ஒரு பெண்ண வந்து ஒரு தான் இருக்கணும்ங்கிறது விதிச்சிருக்கு அதனால அவ அப்படி பண்ணா இன்னைக்கு வந்து அப்படி இல்ல அதனால அதெல்லாம் ஒத்துக்க முடியாது